Hi friends, hello, welcome. This is Shivaji. Friends, video for the Monday and subscribers, viewers, friends, hello, come in Manamanda, Nandigli Techkra. In the video, mindset a pathi celebrity papo and the stop loss and the target la hold panamudia the biom and the Marishi Lampakla. At the Munadi or viewers sharp in the already pair on the Kulpida Vanam in Sultan, just or Mukimana Vishita on the Solinara. Actually, one நாளைக்கு வந்து 20 ல 30 பேர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் நம்ம வீடியோ பண்ண முடியாது அதுல எது கொஞ்சம் நம்ம வீடியோல எது போடுற மாதிரி இருந்தோ அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருந்தா அந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் சோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான வீடியோ தான் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா மார்க்கெட் சென்டிமென்ட் காத்தல பாத்தீங்கனா ஒரு புல்லிஷ்னஸ் இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 10 நிமிஷம் வந்து சாலிடா வந்து க்ளோஸ் கொடுத்துச்சு கிரீன் அந்த டைம்ல அக்ரெசிவா என்ன பண்ணிருக்காரு இவரு பையிங் பண்ணிருக்காரு அதாவது 200 ரூபாய்க்கு பை பண்ணிட்ட மேல प्रॉफिटல போச்சு 230 ரூபாய் 260 ரூபாய் கிட்டத்த போயிருக்கு பிரைஸ் இத 20 ல இருந்து 25 ரூபாய் வந்து பிரைஸ் கிடைச்சிருக்கு சோ 20 ல இருந்து 25 ரூபாய் நல்ல प्रॉफिट தானே அவன் வெளிய வந்திருக்கலாம் இல்லையா இங்க என்ன நடந்துருக்கு அப்படினா சார் நான் இந்த 20 ல இருந்து 25 ரூபாய் அண்ணா இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ணேன் ஆனா அது பாத்தீங்க அப்படினா 250 ரூபாய் 300 ரூபாய் வரை மேல போயிடு இன்னிக்கும் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் வந்தா வெளிய வந்திரலாம்னு இருந்தேன் இல்ல 50 ரூபாய் வந்தா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வெளியே வந்தா கிடைச்சா வெளியே வந்துடலான்னு 50 பாயிண்ட்ஸ் பார்த்தனானே அப்படின்னாரு ஓகே தப்பு இல்லை நான் என்ன சொல்கிறேன் இங்கே இந்த 25 பாயிண்ட்ஸ் பத்தலை இன்னும் 50 பாயிண்ட்ஸ் எதிர்பார்த்தீங்களா ரைட் ஓகே அப்போது ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டிங்க அப்படின்னு கேட்டேன் ஸ்டாப் லாஸ் நேற்று போட்டால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது ஸ்டாப் லாஸ் போட்டால் எப்போ பார்த்தாலும் ஹிட் ஆகிடுது அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது அதனால் நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னாரு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ் ரொம்ப கொஞ்சம் பெரிய லாஸ் தான் 290,000 ஒரே நாளில் ஒரு சிலர் சொல்லலாம் சார் இதெல்லாம் ஒரு லாஸா அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் 290,000 சாதாரண அமௌண்ட் கிடையாது இதுவும் பெரிய லாஸ் தான் ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு அமௌண்ட் பெருசு அது ஓகேங்களா ஒருத்தருக்கு கோடி வந்து சின்னதாக தெரியலாம் ஒருத்தருக்கு 10,000 பெருசாக தெரியலாம் ஸோ 290,000 ஒரே ஒரு நாளில் எப்படி லாஸ் அது ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன் இப்போது இந்த இடத்துல பை பண்ணார் இல்லைங்களா பை பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணார் ரைட் ஓகே இந்த சம் இந்த 260 ரூபாய் வெயிட் பண்ணார் வச்சுக்கலாங்களேன் ப்ரைஸ் போகல ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருந்தார் ஸ்விங் நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைங்களா நிறைய லோஸ் இருக்குது ஏதாச்சும் ஒரு லோ வந்து அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டுக்கு சூட்டபிள் ஆகுதான்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிதா இந்த பக்கம் 25 பாயிண்ட் கிடச்சிதா இங்கே வந்து வெளியே வந்துருக்கலாம் ஓகேங்களா இத்தனைக்கும் நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கார் நான் லெவல்ஸ்லாம் கூட மாடிஃபை கொடுத்துருந்தேன் இந்த லெவல்ஸை வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலே கொடுத்துருந்தோம் நம்ம நம்மளுடைய இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லெவல் கொடுத்துருந்தேன் அந்த லெவல்ஸை பார்த்து கூட அவரால் வெளியே வர முடியல ஏன்னா லாஸை ஏற்றுக்கிற அந்த மென்டாலிட்டி வரல யாருக்கும் இல்லை இந்த வீடியோ பார்த்துருக்க முக்கால்வாசி பேருக்கு அந்த லாஸை ஏற்றுக்கிற மென்டாலிட்டி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய கவனம் எங்கே இருக்கணும் நம்ம நஷ்டம் வந்து எப்படிலாம் கம்மி பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணினோம் உங்களால் இந்த இந்த நஷ்டத்தை ஏற்றுக்க முடியல ஓகே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ்க்கு பெருசாக கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா ரைட் அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது அங்கே வந்து கொடுத்து வெளியே வர வேண்டியதான் ஓகேங்களா இப்போ அவர் என்ன நினச்சிடறான் சார் நேற்று தான் அன்றைக்கி தான் வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து டவுன் ஆச்சு இன்றைக்கும் 1000 பாயிண்ட் டவுன் ஆகுமா சார் என்ன சார் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு கரெக்ஷனுக்காக மேலே போகும்னு நினச்சிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நினச்சேன் போகும்னு நினைக்கிறேன் போகிறேன் வரேன் அப்படிலாம் எதுவும் வேலைக்காகாது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்க பாருங்க 45 டேஸ் கிளாஸ் இருக்கும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்க ஏன்னா நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்க எல்லா டீட்டெயில்ஸ் அதிலே கொடுத்துருக்கேன் ஓகே இது பிரச்சனை என்னன்னு பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ரிவர்ஸ் பொசிஷன் எடுத்திருந்தா கூட இந்நேரம் அவர் ப்ராஃபிட்டில் வந்துட்டுருக்கலாம் ரிவர்ஸ் பொசிஷன் எடுத்திருந்தா கூட வந்துருக்கலாம் சரி மார்க்கெட் கீழே போகுதுன்னு நம்பிக்கை இல்லை அவருக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் மார்க்கெட்டு கீழே போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை அவருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ரிவர்ஸ் பொசிஷன் இல்லைன்னா கூட ஸ்டாப் லாஸை கட் பண்ணிட்டு வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு 10 ரூபா நீங்கள் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா இப்போ 15 ரூபா டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 12 ரூபாய் சாரி கீழே வந்து ஒரு 8 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இதை 95% நம்ம ப்ராஃபிட் விரும்புகிறோம் அதாவது நம்ம ட்ரேடில்
பா இந்த ஒரு 5 பாயிண்ட் கிடச்சா போதும், எனக்கு இவ்வளோ பாயிண்ட் கிடச்சா போதும், ப்ராஃபிட் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, இந்த 2 ரூபா நஷ்டம் ஆகிடுமே அப்படின்னா அதை வெறுக்கிறாங்க. ஒருவேளை ப்ரைஸ் எதிர்க்க வர மனசு வலிக்குது அவங்களுக்கு, அந்த பெயின் ஆகுது, அந்த பெயின்லாம் கிடையவே அந்த கூடவே கூடாது. அது பெயினை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டேன் ஃப்ரீ, இது ஒரு பக்கம். இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாங்களே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எப்படி உங்களுடைய ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ட்ரேட் பண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 500-1000 ட்ரையாங்கிள் பார்த்துட்டு நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணுறீங்க. அப்போ இந்த இதில் வந்து கட் ஆகிட்டு கீழே வருது வச்சுக்கங்களேன், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாட்டம் சைடு கட் ஆகிட்டு கீழே வருது, கீழே வந்து நீங்கள் நினச்சி தூரம் போகல, என்ன பண்ணுது ஆப்போசிட் சைடு மேலே போயிடுது. இது ட்ரையாங்கிள் பேட்டர், ட்ரையாங்கிள் பேட்டர் ஆப்போசிட் சைடு பிரேக்கர் கொடுத்து என்ன பண்ணுவீங்க, வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்களா? இல்லை இல்லை, இந்த சைடு வந்து பிரேக் டவுன் கொடுத்துச்சு, மேலே போயிட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியே வருவீங்களே? ஒன்று ரிவர்ஸ் பொசிஷன் எடுப்பீங்க, இல்லை உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா கட் பண்ணிவிட்டு வெளியே வருவீங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முழுசாக நம்புங்க. ஸ்ட்ராட்டஜி எதுவும் தெரியல அப்படின்னா ட்ரேட் பண்ணாமையாக இருங்க, என்னென்னு பாருங்கள், என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பாருங்கள், புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட என்ன சென்ட் பண்ணியிருந்தேன், இப்போது மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் 959 ஒரு ஜோன் க்ரியேட் ஆகிடுச்சு, ஏன்னா ஒரு ஹை லோ க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட பண்ணிட்டேன், ஏன்னா ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டன்ஸ் ஏரியாலாம் எல்லாம் சப்போர்ட் ஏரியாலாம். ஓகே, இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்மால் டைம் ஃப்ரேமில், இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது, ஸ்மால் டைமில் எனக்கு ஒரு புல் பேக் கிடச்சிது. ஸோ இங்கேருந்து செல்லிங்கான ஒரு பிளானை உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய வெபினார் குரூப்பை. ஓகே, இது 1 மினிட் டைம் ஃப்ரேஸ் அதுதான். இப்போது என்னுடைய வியூ இங்கேருந்து ஒரு 110 பாயிண்ட் எனக்கு வியூ இருந்தது, இங்கேருந்து 110 பாயிண்ட். ஸோ மேலே வந்து இங்கே ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே போச்சு, உங்களுடைய எஸ்எல் ஈஸியாக ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போயிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஸோ நமக்கு இந்த எஸ்எல் வந்து அந்த இடத்துல போட்டோம். சரி, என்ட்ரி ஏன் அந்த பக்கம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பக்கம் என்ன இது சப்போர்ட்டாக இருந்தது, பிரேக் டவுன், ரீடெஸ்ட், ரேஷன்ஸ் ஆச்சு, திரும்ப ரேஷன்ஸ் ஆகுது. ஸோ திரும்ப பிரேக் டவுன். ஸோ இந்த இடத்துல வந்து சப்ளை ஜோன் இருக்குது, இங்கே வந்து நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் 1000 பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருக்கலாமே, ஏன் 110 பாயிண்ட்டோட வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஓடுற தண்ணி எல்லாமே நம்ம குடிக்கும், நமக்கு தேவை ஒரு கைப்பிடி தண்ணி கிடச்சா போதும், நமக்கு ஃபுல்லாக கேட்ச் பண்ணணும் நினைக்காதுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1:1 வந்தாவே பெரிய விஷயம், 1:1.5, 1:1.2 எவ்வளோ கிடைக்குதோ ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெலிகிராம் சேனலில் நீங்கள் நம்ம சென்ட் பண்ணது, டார்கெட்டும் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, லாஸை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேண்டும், லாஸை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா லாஸ் பெரிய லாஸோ லாஸ் தான் ஆகும், நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் என்ன இருந்தது அவர் தான், இன்றைக்கி பிளான் என்ன இருந்ததுன்னா, ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட அவருடைய பிளான் இருந்து எவ்வளோ சொல்லுங்க பாருங்க, இன்றைக்கி 15,000, அதாவது அவருடைய குவான்டிட்டி சைஸ்க்கு 15,000 ரூபீஸ் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு உள்ளே வந்தது. ஆனால் 2,90,000 ரூபீஸு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜோன்லேருந்து கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, கண்டிப்பாக வந்துடும், லாஸ் ஆகாது நமக்கு இந்த ஜோன்லேருந்து. ஹோல்டிங். இப்போ என்ன கடைசியில் 46 ரூபீஸ் கடைசியாக என்ன கேட்குறாரு அப்படின்னா, சார் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாமா? கடைசியாக எங்கள் 200 ரூபாயிலேருந்து 180 ரூபாய் வெளியே வர வேண்டிய ப்ரைஸில் 46 ரூபாய்க்கு வந்து நான் வெளியே வரட்டுமான்னு கேட்குறாரு. இப்போ இந்த இடத்துல என்னால் என்ன சஜஷன் கொடுக்க முடியும்? ஸோ ப்ரீவியஸ் லோ, வேறு வழி கிடையாது, அவ்வளோதான். இந்த ப்ரீவியஸ் லோ கட் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடுங்க, வேறு வழி கிடையாது. ப்ரீவியஸ் லோ கட் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடுங்க. மார்க்கெட்டு மேலே தான் போகணும்னு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது, கீழே தான் போகணும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. நம்ம எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மனசை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது, லாஸ் ஆகிடுச்சுன்னு துக்கம் படக்கூடாது. நம்ம வேலை என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.